Hi friends, இந்த வீடியோல நாம ரொம்ப ஹெல்தியான கருப்பட்டி தேன்குழல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 250 கிராம் கருப்பட்டி, 250 கிராம் பச்சரிசி, தோல் நீக்கப்படாத முழு உளுந்து 100 கிராம் எடுத்துக்கிறேன். ஒரு பவுல்ல நாம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி உளுந்து இரண்டையும் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். நல்லா கழுவி எடுத்த பிறகு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து மூடி வைக்கிறேன். 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். தென் தமிழகத்துல இந்த ஸ்வீட் இல்லாத திருவிழாவே இருக்காது. 5 மணி நேரம் ஆயிடுச்சு, இதை ஓபன் செய்யறேன். நல்லா ஊறிடுச்சு. ஒரு மிக்சர் ஜார்ல நல்லா ஊற வச்சிருக்கிற அரிசி உளுந்து இரண்டையும் எடுத்துக்கிறேன். ஃபைபர் புரோட்டீன் இரண்டும் தோல் நீக்கப்படாத உளுந்துல அதிகமா இருக்குது, அதனால தோல் நீக்காம நான் எடுத்துருக்கிறேன். இதுல 1/2 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். ஜார க்ளோஸ் செய்து நல்லா அரைத்து எடுக்கிறேன். இந்த பதத்துல அரைத்து எடுத்துருக்கிறேன். ஒரு பவுல்ல இதை எடுத்துக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து கருப்பட்டி பாக ரெடி செய்யலாம். ஸ்டவ்ல பேன் வச்சு அதுல நாம எடுத்து வச்சிருக்கிற கருப்பட்டிய பொடியாக்கி சேர்க்கிறேன். இது கூடவே 1 கப் தண்ணீர் சேர்த்து பாக ரெடி செய்யறேன். கருப்பட்டி தண்ணீர்ல கரையிறது வரை கலக்கி விட்டுட்டே இருக்கிறேன். இதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை, கருப்பட்டி தண்ணீர்ல கரைஞ்சா போதும். கருப்பட்டி நல்லா கரைந்த பிறகு இது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கி விடுறேன். கருப்பட்டி பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாகு எப்போதும் சூடாதான் இருக்கணும், அதனால இதை சிம்மில் வைக்கிறேன். ஒரு கிளாஸ் கப் எடுத்து அதில் பைப்பிங் பேக் வைக்கிறேன். அரைச்சி வச்சிருக்கிற அரிசி உளுந்து மிக்ஸை 1 ஸ்பூன் வச்சு பைப்பிங் பேக்ல ஃபில் செய்கிறேன். பைப்பிங் பேக் எண்டை 1 கத்திரிக்கோல் வச்சு கட் செய்கிறேன். ஸ்டவ்ல பேன் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இது போல சின்ன சின்னதாக சர்க்கிளாக விட்டு பொரிக்கிறேன். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கண்டினியூஸான வட்டமாக இதை பொரிப்பாங்க. நான் இதை சின்ன சர்க்கிளாக செய்கிறேன், அதனால பாகுல சீக்கிரமாக ஊறிடும். ஊற வைக்கிறதும் ரொம்ப ஈஸி. 2 சைடும் நல்லா பொரியட்டும். நல்ல கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் பொரிக்கிறேன். இந்த கருப்பட்டி பாகுல செய்கிறது நீரிழிவு நோய்க்கு நல்லது. பனை வெல்லத்தில் சுகர் கண்டென்ட் ரொம்ப குறைவு. நல்ல பொரிந்த பிறகு இதை எடுக்கிறேன். பாரம்பரிய முறையில் கருப்பட்டி பாகுல தான் ஊற வைப்பாங்க. கால மாற்றத்தால் சர்க்கரை பாகுல ஊற வைக்கிறாங்க. சூடான கருப்பட்டி பாகுல இதை போடுறேன். பாகுல 5 நிமிடம் நல்லா ஊறட்டும். பாகு சிம்மிலே நம்ம வச்சிருக்கிறதுனால கொஞ்ச நேரத்தில் லைட்டாக கெட்டியாகும். பாகு கெட்டியாகும் போது கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து பாகு கெட்டியாகாம பார்த்துக்கணும். பாகுல நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் இதை எடுக்கிறேன். ஒரு தடவை இந்த தேன்குழல் செய்து பாருங்கள், உங்களுக்கே திரும்ப திரும்ப செய்யணும்னு ஆசை வரும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கருப்பட்டி தேன்குழல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.